சமீபத்தில் தான் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தார் கேப்டன் விஜயகாந்த். இந்த நிலையில மீண்டும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி அறிவிப்பை அவரது குடும்பத்தினர் வெளியிட்டனர். நடிகராக இருந்து பல வெற்றி படங்களை கொடுத்து மக்கள் மத்தியில் கருப்பு எம்ஜிஆர் என பெயரும் செல்வாக்கும் பெற்றவர் விஜயகாந்த். அதே செல்வாக்கை பயன்படுத்தி பல இடங்களில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என தேமுதிக கட்சியை தொடங்கினார். சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டு கட்சி பணிகளில் தீவிரம் காட்டிய விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்து சட்டசபையில் கெத்தாக அமரும் அளவுக்கு வளர்ந்து வந்த நிலையில அவரது வளர்ச்சிக்கு அவரது உடல்நிலையே பெரிய தடையா மாறிவிட்டது. அப்படியே சக்கரை நாற்காலியில் முடங்கி போய் கிடக்கும் விஜயகாந்த் கடந்த மாதம் முழுவதும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவரது உடல்நிலை பற்றி மோசமான வதந்திகள் எல்லாமும் உலாவின. ஆனால் அதிலெல்லாம் மீண்டும் மீண்டும் வீடு திரும்பினார். கட்சியில் நடைபெற்ற கூட்டத்திலும் பங்கேற்று கட்சி பொறுப்புகளில் இருந்துதான் விலகுவதாக அறிவித்து பிரேமலதாவை திமுக தலைவராக மாற்றினார். வீட்டில் ஓய்வில் இருந்து வந்த விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் மீண்டும் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்றும் திடுக்கிடும் தகவலை தற்போது தேமுதிகவும் அறிவித்திருந்தது. நிஜத்திலும் மற்றவர்களுக்கு ஓடிப்போய் உதவி செய்து பலரின் துயரங்களை தீர்த்த கடவுளாக வாழ்ந்து வந்தார். அரசியலிலும் ஈடுபட்டு மிக விரைவிலேயே எதிர்கட்சி அளவிற்கு வளர்ந்த இவர் பின் உடல்நலக் குறைவால் வீட்டிலேயே முடங்கி போயிருந்தார். தற்பொழுது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்த தகவல் வெளியாகி தமிழக மக்களை கடும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.